மாயாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிங் பண்றாங்க எல்லாரையும் அவங்க டீம்ல ஜாயின் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் நாமினேட் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க அந்த ஒரு பாயிண்ட்டை தான் விஷ்ணன் டேரக்டர் மாய்கிட்டயே சொன்னாரு இந்த வாரம் டபுள்யூ விஷ்ணன் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா நிக்சன் மாயா அப்புறம் ரவீனா இந்த மூணு பேர்ல வந்து ரெண்டு பேர் வெளியே போனால் நல்லா தான் இருக்கும் ஆனா மாயா போக வாய்ப்பு கடைசி வரைக்கும் பிக் பாஸ் மாயாவை சேவ் பண்ணிட்டு தான் இருப்பார் இந்த வாரம் பிக் பாஸ் சீட்ல நாமினேஷன் ஆன லிஸ்ட பாக்கலாம் பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பேர் இருக்காங்க ஆனா ஆறு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க தினேஷ் நாமினேட் ஆயிருக்காரு மணி விஜயவர்மா விஷ்ணு மாயா ரவினா அண்ட் நிக்சன் நாமினேஷன்ல இருக்காங்க தினேஷ் பார்த்தீங்கன்னா நிக்ஸன் விசித்ரா ரெண்டு பேர் நாமினேட் பண்ணாரு நிக்ஸன் நாமினேட் பண்ண காரணம் என்னன்னா அவருக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பியன் இருக்குது நான் சொல்ல ஒரு கருத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்க மாட்டா சொல்லி அவரு நாமினேட் பண்ணாரு நெக்ஸ்ட் விசித்ரா நாமினேட் பண்ணாரு விசித்ராவுக்கும் தினேஷ்க்கும் இருந்து சில பிரச்சனை இருக்கு அதனால அவர் அவர் விசித்ரா நாமினேட் பண்ணாரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ரவினா நாமினேட் பண்ணாங்க ரவீனா மாயா அட் நிக்சன் நாமினேட் பண்ணாங்க ரவீனா பார்த்தீங்கன்னா மாயா என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னா நேற்று விக்ரம் வந்து உங்ககிட்ட நல்லா தான் பேசிட்டு வெளியே போனாரு ஆனா நீங்க வந்து அவரை மனிஷனா கூட மதிக்கல ஒரு மாதிரி மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க சொல்லி ரவினா நாங்கள் ஓப்பனாக மாய கிட்ட சொல்லி நாமினேட் பண்ணாங்க அடுத்தது நாலாவதாக வந்து அர்ச்சனா பார்த்தீங்கன்னா டேரக்டாக மாயை நாமினேட் பண்ணாங்க நேற்று விக்ரம் வந்து வெளியே போவாங்க உங்ககிட்ட நல்லா தான் பேசினா ஆனால் நீங்க திரும்ப பேசல அதனால உங்க நாமினேட் பண்ற சொல்லி நாமினேட் பண்ணாங்க டே ஒன்ல இன்னைக்கு மண்டே இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் தினேஷ் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு வாக்கு வாங்கியிருக்காரு செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்காரு மூணாவது பிளேஸ் விஜயவர்மா இருக்காரு பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வாக்கு வாங்கியிருக்காரு நாலாவது பிளேஸ்ல விஷ்ணு இருக்காரு ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வாக்கு வாங்கியிருக்காரு அஞ்சாவது பிளேஸ்ல ரவீனா இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆறாவது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மாயா இருக்காங்க அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாக்கு வாங்கியிருக்காங்க கடைசி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிக்சன் தான் இருக்காரு நிக்சனே ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கான்னு சொல்லலாம் நிக்சன் மாயா ரவீனா நிக்சன் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாரம் யார் வெளியே போவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ